எந்த ஊருங்க? கல்லங்காடு குறிக்கிறது. இவ எதுக்காக வந்து வைங்கிறீங்க? அப்பா வீட்டுல மரம் விழுந்துருச்சுட்டு பாக்குறதுக்காக வந்தேன். எங்க வெள்ள பேராவணி இல்ல பத்துமா தோப்பு போச்சு எதுவுமே இல்ல. நாங்க நடுத்தருவுலதான் நிக்கிறோம். இவ்வளவு இதா இருக்கும் போதும் வந்து காவல்துறை உங்களை பண்ணுது. காவல்துறை வந்து ஒரு உணவு பட்டணம் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து எதுவும் ஒரு உதவி செய்ய வேண்டாம். எப்படி நீங்க ஊருக்கு போறீங்க? தெரியல, நடு ரோட்லதான் நிக்கிறேன். அப்பா கூட்டிட்டு போனாரா, அவரே இடையில பிடிச்சுக்கிட்டு போற. உங்களுக்கு கால் என்ன? உங்களுக்கு கால் என்ன? கால்ல மேல ஓடெல்லாம் கொட்டி போச்சு எங்க வீட்டுல. அதுல ஏறி ஓட மாட்ட போறேன், கால்ல கட்டுப்பட்டு பெரிய காயமா இருக்கு. ஜிஹெச்க்கு வந்தா ஜிஹெச்ல உத்தரம் இல்ல. கால் ரத்தம் தையே குத்தமங்கலம். யாரு கேக்குறேன்னு என்ன சொன்னா, வெளியில வந்தா புடிச்சு போடுறாங்க போலீஸ். எதுக்கு பிடிக்காங்க நமக்கு என்னன்னு தெரியல. ஆனா கால் கட்ட கையா ஜிஹெச் ஒர்க் பண்ணல. நாங்க என்ன பண்றோம் தெரியல. நீ வீட்டுக்கு போயிட்டு ஓட படுத்துறதா இல்ல சாகுறதான்னு தெரியல. சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் சேல்ஸ்மேன் வேலை பாக்குறாரு குறுகிய கிரம்பையில. நான் கொத்தமங்கலத்துக்கு அப்பா வீட்டுக்கு வந்தப்போ இது மாதிரி புடிச்சிட்டு போயில. நான் சொல்றேன், இது மாதிரி என் வீட்டுக்காரர் சேல்ஸ்மேன் வேலை பாக்குறாரு. புயலுக்கு ஆயிரங்களும் அரிசி வந்து இறங்கிருக்கு. எங்க இங்க மக்களுக்கு உணவு இல்லையோ அந்த நேரம் எல்லாம் அரிசி எடுத்து கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அதை பத்தி எல்லாம் இங்க பேசாதமா. அவ்வளவு மட்டும் கிடந்தா கிடக்கட்டும்னு ஒரு அக்கறையே இல்லாம பேசுறாங்க. இவ்வளவு பொறுப்பான அதிகாரிகள் இருக்க ஊர்ல இருந்த நாட்டுல இருந்தா மக்களோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நான் நிக்கிற இடம் வந்து டவர் இல்லாத ஏரியா. இனி நான் டவர் உள்ள ஏரியாவுக்கு நான் போகணும். போயிட்டு அந்த மாதிரி செய்தியெல்லாம் வெளியிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. மக்கள் ஊர் உள்ளே ஃபுல்லாக எல்லாம் காய்ச்ச கைகாலெலாம் மரம் விழுந்து எல்லாம் கட்டு போகிறாங்க இருக்காங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வந்தேன்னா தையல் போடுறதுக்காக சிஹெச் கொண்டு போனோம். அங்கே டாக்டர் இல்லை, டாக்டர் வரதுக்கு வழி இல்லை. ரெண்டு நாளாக இந்த குத்தமத்தில் உள்ள இளைஞர்கள் ஃபுல்லாக வந்தேன்னா எங்கள் உயிரை பணைய வச்சு எங்கள் வீட்டில் எல்லாம் மரம் விழுந்து கிடக்குது. அதை கூட பொருட்படுத்தாமல் என்னை இருந்தது 12,500 ரூபா. அதை செலவு பண்ணி தான் ஜேஜிபிக்கு வந்து டீசல் வாங்கி ஊத்தி இருக்க பயிரெல்லாம் கூட்டிட்டு ரோட ஃபுல்லா கிளியர் பண்ணோம். நேத்து அன்னைக்கு புயல் வந்த அன்னைக்கு மறுநாள் வந்தேன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பிரசவத்து வலி வந்துருச்சு, கொண்டு போக முடியல. கையிலே தூக்கி போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த வேதனையை நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன தெரியல. ஒரு அதிகாரிகள் வந்து பார்வையிட அதிகாரிகள் எத்தனை மணிக்கு வரணும்? இரவு நேரத்தில் வர்றாங்க. சரி வந்துட்டாக சரி நடந்துருச்சு, சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு யாருக்கும் உதவியெல்லாம் கூட பண்ண வேண்டாம். இருக்கிறவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? யாரும் வந்து மருத்துவமனைக்கு போக முடியல, யாரும் கடத்தல வந்தா சாப்பாட்டுக்கு எதுவும் உணவு வாங்க முடியல. எது எந்த பொருளும் வீட்டில் இல்லை. இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நாங்க எப்படி வாழ்றது? எங்க வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. எலுமிச்சம்பழத்தை வச்சு வந்தோம்னா குடும்பத்தை நாங்கள் ஒரு வீட்டில் எங்க வீட்டும் பக்கத்து வீட்டில் வந்தோம்னா ஒரு 10 எலுமிச்சம்பழம் வச்சு அதை வச்சுதான் குடும்பமே நடத்தினாங்க. எல்லாம் மரம் போச்சு. இனி அவங்க வாழ்வாதாரம் என்ன பண்ண போறான்னு தெரியல. வீடு இழந்து நிக்கிறாங்க மக்கள், கையாளில் இழந்து நிக்கிறாங்க. எந்த ஒரு உதவி இதுவரைக்கும் அல்ல. இளைஞர்கள் நாங்க செஞ்சுக்கிட்டு எங்களை செய்ய விடல இந்த கவர்மெண்ட். நாங்க எப்படி நாங்க வாழ போறோம்னு எங்களுக்கு தெரியல. இது எத்தனை பேர் சாக போறான்னு தெரியல. இந்த நிலைமையில இருக்கு ஊர். இதை நான் வந்து என்ன டவர் உள்ள ஏரியால இருந்து உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்றேன். இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புற மெசேஜ் தயவு செய்து வந்தேன்னா கவர்மெண்டோட இது கொண்டு போனாலும் சரி, இல்ல பொதுநல தொண்டு கொண்டு போனாலும் சரி, மொத்தம் வந்து நீதிபதி கொண்டு போனாலும் சரி, கொண்டு போய் மொத்தம் வந்தேன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுங்க. எங்க உயிரை காவல் தோணுங்க. எங்களுக்கு இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு தெரியல. ஊருக்கு போற நிமிர்ந்து போன.